ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இன்னைக்கு நெய் மைசூர்பா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. தீபாவளிக்கு எல்லோரும் ஸ்வீட் பண்ண இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இன்னைக்கு நெய் மைசூர்பா பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கப் வந்து கடலை மாவு, பாருங்கள் இந்த சைஸ் அளவு நான் இந்த கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, எந்த கப்பால் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவு. ஒரு கப் வந்து சுகர், 1.5 கப் வந்து நெய், 1/4 கப் வந்து தண்ணி. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அளவு கரெக்டாக எடுத்துட்டோம்னா மைசூர் பாக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இதை விட நம்ம அதிகமாக பண்ணணும் நினச்சாலும் இதை அப்படியே அந்த அளவை டபுள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வறுத்து வச்ச அந்த மாவை ஒரு சல்லடையில் போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல், கட்டி இருந்தால் உடச்சி விட்டு நல்லா இதை சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யில் ஒரு பாதி நெய்யை இந்த மாவில் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா அந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா அந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி அளவு நெய்யை நம்ம இதில் போட்டு அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன். அந்த 1/4 கப் நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பாதி நெய் அந்த மாவுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பியும் கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த கம்பி பதம் வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி தொட்டோம்னா இப்படி பிடிச்சி விடணும் லைட்டாக. இந்த வருது பாருங்கள், அவ்வளோதான். இந்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் இப்போ நான் இந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்கேன். 5 நிமிஷத்துலேயே அந்த கம்பி பதம் வந்துடுங்க, அதுதான் அளவு. இப்போ தொட்டு பார்த்தா கையில் வந்து அந்த கம்பி பதம் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மைசூர் பாக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். தீபாவளினாலே ஸ்வீட் இல்லாமலாங்க. ஸ்வீட் தான் ரொம்ப நல்லது. சாரிங்க, ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு தான் நம்ம அளவே இல்லாமல் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருப்போம். நல்லா அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். அது கட்டி ஆகும்போது நம்ம அந்த மீதம் இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் கிண்டிகிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் மைசூர்பா. ஆனால் இவ்வளோ நெய் இருந்தால் தான் அந்த மைசூர்பா வந்து டேஸ்ட் நல்லா வரும்.
இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீதமுள்ள நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு மட்டும் மாறாமல் இருந்தால் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் இந்த மைசூர்பா வந்து. இந்த நெய்யெல்லாம் அதுவே உள்ளே அப்சர்வ் பண்ணிடும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா. பாருங்க இந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அப்சர்வ் பண்ணிருச்சு. 5 நிமிஷம் தாங்க நல்லா அந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துரும். சிம்மில் மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்க அந்த அளவே சரியாக இருக்கு நம்மளுக்கு. நடுவில் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. இந்த பபுள்ஸ் வந்த பிறகு இதுதான் நம்மளுக்கு பதம். இந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம். பாருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வருதுல்ல, அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவுன ட்ரேயில் அப்படியே சூடாக இதை நம்ம ஊற்றிடலாங்க. அவ்வளோதான், நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே நல்லா அந்த மாதிரி செட் ஆகிடும். நம்ம ஆறின பிறகு கட் பண்ணால் போதும். கொஞ்சம் ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு சின்ன கத்தி வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். நல்லா இறுகிறோம் ஆறினதுக்கப்புறம். இப்படி கத்தி வச்சு நல்லா லைன் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க மைசூர்பா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் லைன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் லைன் போட்டங்க, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. இதே மாதிரி எல்லா பீஸஸும் எடுத்துடலாம். பாருங்க மைசூர்பா ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்குங்க. நம்ம தான் மைசூர்பா பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறோம், உண்மையிலேயே மைசூர்பா பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு, சாஃப்டாக. இதை நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் தட்டை வந்து நான் போட்டிருக்கேங்க, அதுவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.